இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேப்பா கிரவுண்ட் வாசல்ல தான் இருக்கோம். இவ்வளவு பெரிய கூட்டம் டிக்கெட்ஸ்க்காக காத்திருக்காங்க. ஒவ்வொரு முறையுமே சேப்பா கிரவுண்ட் வாசல்ல இந்த மாதிரி ஒரு அடை கடல் என திரண்டிருக்கும் மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. டிக்கெட்லாம் எங்க போகுது அப்படின்னே தெரியல. ஏன்னா பார்த்தோம்னா மேட்ச் நடக்க போது பல சீட்கள் காலியாவே இருக்கு. பல பேர் கமிஷனுக்கு வாங்கி விக்கிறதா ஒரு குற்றச்சாட்டுல எழுந்திருக்கு. மக்களுடைய கருத்து என்ன என்னவா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அவங்கள்டே போய் கேட்கலாம் வாங்க. சோ எவ்வளவு நேரமா நிக்கிறீங்க? கஷ்டப்படுறவங்களுக்கு எங்க மேல கை வைக்கிறது ரூல்ஸே இல்ல. எதுக்கு தடி அடி அடிக்கிறாங்க? உங்க மேல கை வைக்கிறாங்களா? ஆமா, அஷ்டாங்களா? அச்சாங்களே, ஏன் அடிக்கிறாங்க? தண்ணி அடிக்கிறாங்களே, தெரியல எதுல அடிக்கணும் முதல்ல. எப்போல இருந்து நிக்கிறீங்க? நைட்டு 10:30 வந்தோம் ப்ரோ. 10:30 இருந்து இங்கதான் வெயிட் பண்றேன். இப்ப வெளியே வந்த டிக்கெட்டே கிடைக்கல. ஃபுல்லா மீடியா பர்சனும் போலீஸும் மட்டும் தான். அவங்க பிளாக்ல நின்னு வாங்குறாங்க. நார்மலா பசங்களை கூப்பிட்டு வந்து பிளாக்ல நின்னு வாங்குறாங்க. நின்னு வாங்குறாங்க. மீடியாவும் அப்படிதான் பண்றாங்க. திடீர்னு ஒரு 10 மணிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கியூ ஓபன் பண்ணி அவங்களுக்கு ஒரு 100-150 பேர் நிக்கிறாங்க. இந்த நார்மல் ஃப்ரீ கியூ ஸ்டாப் பண்ணிட்டு அப்ப அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு ஃப்ரீ கியூன்னு வச்சு ஐபிஎல் ஒன்று நடத்தணும்? நாங்க 11 மணில இருந்து நிக்கிறோம். நாளைக்கு நைட்ல இருந்து அடி வாங்கி நின்றுக்கிறோம். காலையில 2 தடவை திருப்பி விட்டுவாங்க. இது 4வது தடவை இந்த தடவை நாங்க இங்க வரோம். இங்க வந்துட்டு நாங்க போயிட்டு பின்னாடி திரும்பி 4வது தடவை இங்க தான் வந்து நிக்கிறோம். இவ்வளவு கூட்டம் இருக்கு ரஷ்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்கார வச்சாங்க. அப்புறம் நிக்க வச்சாங்க, மறுபடியும் உட்கார வச்சாங்க. கட்ட ஓடி சொல்லிட்டு இப்ப தள்ளுறாங்க. கலைச்சு விட்டு மறுபடியும் உட்கார வச்சு அப்புறம் கியூ நிக்க வைக்கிறாங்களோ? அப்படிலாம் இல்ல ப்ரோ, எதுவுமே ப்ராப்பரே இல்ல ப்ரோ. சும்மானா நிக்க வச்சு எல்லாமே இல்லீகலா. உள்ளே பாதி டிக்கெட் வாங்கிடுறாங்க. நாங்க 7 மணிக்கு வந்து இன்னும் நிக்கிறோம், டிக்கெட் எடுக்கல. காலையில வந்தவங்க எல்லாரும் டிக்கெட் எடுத்துட்டாங்க. போலீஸ்ல இருந்து எல்லாருமே எடுக்கிறாங்க ப்ரோ. கண்ணுரே பார்த்தேன் நானு. போன் எடுக்க மூவே ஆகல ப்ரோ. எல்லாமே நாங்க பார்த்தோம், எல்லாருமே வாங்கினாங்க ப்ரோ. யாரு வாங்குறாங்க? எல்லாருமே ப்ரோ. யாரு வாங்குறாங்க? யார் சொல்றது? பொலிட்டிக்கல் இருந்து எல்லாம் வாங்குறாங்க. போங்க. சும்மா மக்களை வந்து ஏமாத்துறாங்க. லைன்ல நிக்க வச்சு இதோ பாருங்க, வேறு வருது. 1.5 வாரம் இந்த இடத்துல நிக்கிறேன். ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. சும்மா வாய் தான். போலீஸ் எல்லாருமே வாங்கி பிளாக்ல முக்காவாசி வியாபாரம் பண்றது. மேட்ச் நடக்கும் போது வந்து பாருங்க, ஜிப்சி ஜிப்சியா கார் காரா போலீஸ்காரன் அன் யூனிஃபார்ம்ல வந்து டிக்கெட் விற்கிறானுங்க. முறைகேடு நடக்குதா? ஆமா, முக்காவாசி டிக்கெட்ட போலீஸ்காரன் வாங்கி பிளாக்ல விக்கிறான். பார்த்தோம்னா வேஸ்டா தானே போகுது. எல்லாம் செலிபிரிட்டிக்கு போடுறது. த்ரிஷா இதுல இவாலா ஃப்ரீல டிக்கெட் வாங்கி நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கல. அவ்வளவுதான். டிஎம்கே ஸ்டாலின் எல்லாமே வாங்கி போறான். அவ்வளவுதான். நைட்டு 9 மணிக்கு நிக்கிறேன். போலீஸ்காரன் வந்து வச்சான். அடிக்கிறாங்க உள்ள போடா உள்ள போனாங்க. வந்துட்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டிக்கெட்டை வாங்கணுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. என்னன்னா நேற்று நைட்டு நிற்கிறேங்கிறாங்க. சோறு தண்ணி இல்லாமல் பாத்ரூம் கூட விடாமல் போலீஸ்காரங்களுடைய அராஜகம் வேற சொல்கிறாங்க. இப்படி அந்த டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு கேள்வி எழுது. ஸ்போர்ட்ஸுக்கு இவ்வளோ கிரேஸாக ப்ளஸ் ஸ்டேடியம் என்ன முறைகேடு நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் வேணும். ஏன்னா ஃபேன்ஸோட எமோஷனும் நம்ம விளையாடவே கூடாது எப்போவுமே. ஏன்னா சாதாரண மக்களை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது நம்ம உறுதியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ராப்பரான சிஸ்டம் வேணும். சிஸ்டமேட்டிக்காக இந்த ரிசர்வேஷன் ப்ரொசீஜர் நடக்கணும். மக்களுக்கு மேல கூரை கூட கிடையாது. வெயில்ல மழையில அவங்க அப்படியே வாட விட்டுருக்காங்க. பிளாக்ல டிக்கெட் விக்கிறவங்க மேல கடுமையான நடவடிக்கை வேணும். ஏன்னா பிளாக்ல டிக்கெட் விக்கிறது மிகப்பெரிய அஃபென்ஸ், நமக்கே தெரியும். சோ இதுக்கு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடந்து இனிமேலாவது இந்த சிஸ்டம் முறையா இருக்குன்னு நம்புவோம்.